எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லைட் வியூஸ் சேனல் ஓட்டிங் லைன்ஸ் நேற்று நைட்டே க்ளோஸ் ஆகிருக்கும் இல்லையா ஆனால் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு காலையில் நம்ம ஒரு அனாலிசிஸ் வீடியோ பார்ப்போம் அப்படின்ட்டு நேற்று ஓட்டிங் லைன்ஸ் க்ளோஸ் ஆகுறப்பயாவது ஏதாவது வாக்குகள் மாற்றம் இருக்கா யாராவது முன்னாடி வந்திருக்காங்களா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நம்ம டேரக்டாவே யாருக்கு எவ்வளவு வாக்குகள் வந்திருக்கு யாரு எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கறத பாத்துருவோம் யாரோட பொசிஷன்லயே எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல இப்பவும் ஆரிதான் இடத்துல இருக்காரு அவரோட வாக்குகள் நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது செகண்ட் இடத்துல கேபி தான் இருக்காங்க அவங்களோட வாக்குகள் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு தேர்ட் பொசிஷன்ல சிவானி இருக்காங்க அவங்களோட வாக்குகள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கடைசிக்கு முன்னாடி இடத்துல ஆஜித்து இருக்காரு அவரோட வாக்குகள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி எட்டு இப்பவும் கடைசியில் அனிதா தான் இருக்காங்க ஏதாவது சேஞ்சஸ் வருமானு நான் பார்த்தேன் எதுவுமே இல்லை இன்னும் அவங்க ஒரு லட்சம் வாக்குகளை தொடவே இல்லை அவங்களோட வாக்குகள் தொண்ணூற்றி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது அடுத்த செகண்ட் வெப்சைட் படி அங்கேயும் ஆரிதான் முதல் இடத்துல இருக்காரு அவரோட வாக்குகள் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூறு ரெண்டாவது இடத்துல அனிதா தான் இருக்காங்க அவங்களோட வாக்குகள் முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐயாயிரத்தி முந்நூறு தேர்டு பிளேஸ்ல கேபி இருக்காங்க அவங்களோட வாக்குகள் முப்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கடைசிக்கு முன்னாடி இடத்துல சிவானி இருக்காங்க அவங்களோட வாக்குகள் முப்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தாயிரத்தி நூறு கடைசியாக செகண்ட் வெப்சைட் படி ஆஜித் தான் இருக்காரு அவரோட வாக்குகள் இருபத்தெட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஸோ ரெண்டு வெப்சைட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அனிதா ஆஜித்துக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் நடந்த எவிக்ஷன் எல்லாமே ஃபஸ்ட்டு வெப்சைட்டை சார்ந்தே தான் இருந்திருக்கு ஸோ அதன்படி பார்த்தா அனிதா தான் ரொம்ப குறைவான வாக்குகள் இருக்காங்க இன்னும் ஒரு லட்சத்தை கூட தொடவே இல்லை இதுக்கிடையில் நேற்று நைட்டே ஒரு நியூஸ் வந்தது அதாவது அனிதா எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நாம் ஒன்று பார்த்தா ஏற்கனவே சம்யுக்தா எவிக்டான வாரத்தில் இதே மாதிரி தான் நடந்துச்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது முன்னாடி நாள் நைட்டே ரமேஷ் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் ஒரு கடைசியில் கொஞ்ச நேரம் மீதி இருந்ததுனால வேக வேகமாக எல்லோரும் ரமேஷ்கு ஓட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைனலாக சனிக்கிழமை சம்யுக்தா எவிக்ட் ஆகிட்டாங்க இந்த அனிதா எவிக்டட் அப்படின்னு சொன்ன நியூஸ் அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம்தான் அப்படின்னு தோணுது நேற்று ஓட்டிங் லைன்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அனிதா எவிக்ட்ன்னு சொல்லிட்டாங்க ஸோ அனிதா எவிக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்ச நிறைய பேர் ஓட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ஒருவேளை அனிதாவை சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி முன்னாடியே நியூஸ் சொன்னாங்களோ என்னவோ இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் எல்லாம் பார்க்குறப்போ அனிதாக்கு தான் நிறையவே சான்ஸ் இருக்குது ஆஜித் சேவ் ஆயிடுவார் மாதிரி தான் தோணுது ஆனால் ஒருவேளை அனிதாவை உள்ளே வச்சுக்கவங்க ஆசைப்பட்டா ஆஜித்தை இந்த வாரம் அனுப்பி அனுப்பிவிட்டுருலாம் ஏன்னா இப்போ வரப்போகிற வாரத்தில் ஃப்ரீ ஸ்டாஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க் வச்சாவே பயங்கரமாக எமோஷனல் கண்டென்ட் எல்லாம் வரும் இல்லையா அதுவும் அனிதா கிட்ட இருந்து நிறையவே எதிர்பார்க்கலாம் ஒரு வேளை அனிதாவை இவங்க சேவ் பண்ண ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம் ஆஜித் என்னதான் உள்ள உள்ளே இருக்கிறதுக்கு தகுதியான கண்டஸ்டன்ட் இல்லைனாலும் அனிதா இந்த வாரம் பண்ண விஷயத்துக்கு மக்கள் நிறைய பேருக்கு அவங்க மேலே வெறுப்பு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஆஜிதா அனிதாவா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சரியான நியூஸ் வரல இன்னும் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகாத நிலையில் நம்ம யாருன்னு கரெக்டாக சொல்ல முடியாது ஓட்டிங் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிருக்கலாம் நேற்று வந்த நியூஸை கண்டிப்பாக நம்மளால் நம்ப முடியாது அதனால் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நமக்கு உண்மையான நியூஸ் தெரிஞ்சிடும் எப்படியும் அனிதா அஜித் ரெண்டு தான் ஒருத்தர் எவிக்ட் ஆக போகிறாங்க அது யாருன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் ஸோ கரெக்டான நியூஸ் வந்த உடனே ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க நன்றி